வெல்கம் டு பிடிஎம் சினிமா. கேப்டனை பற்றி அற்புதமாக ஜே அரவிந்த் குமார் அவர்கள் அற்புதமாக வைரலாகும் ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறாப்ல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க காலகட்டத்தில் மக்களோட மக்களை ஒன்றாக பழகி ரசிகர் மன்றம் அப்படி இருந்து அதற்கு பிறகு அரசியலும் இருந்தார். அப்படி வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்து அரசியலும் முன்னிறங்கி வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான், அவரும் மக்களோட மக்களாக ரசிகர் மன்றம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலில் கலைஞரோட நெருக்கமாக இருந்தார். அரசியலில் இருந்தாலும் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு அதிகமாக ரசிகர் மன்றம், நிறைய ரசிகர் மன்றங்கள் எல்லாமே இருக்கும். மக்களோட மக்களாக ஒன்றா பிணைந்து எல்லா விஷயத்தையும் நல்லா புரியுத அளவுக்கு எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவர். அதனால அரசியல் இறங்கினார் கேப்டனை பொறுத்த வரைக்கும். விஜயை பற்றி நம்ம பொறுத்த வரைக்கும் ரசிகராக இப்போ படம் ஓடுது அது வேறு விஷயங்கள். அவர் வந்து மக்களோட மக்களாக கலந்து இருக்கணும், ரசிகர் இருந்தாங்களாம் மக்களோட கலந்து இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் என்று அறிந்து வச்சுருக்கீங்க. இதில் என்னென்னா கேப்டனை பற்றி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1998-99 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்கில் போர், அந்த டயத்தில் பெரிய போர் நடந்திருக்கு. அந்த போருக்கு வந்து ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி மதுரையில் நடத்தப்படுது. அந்த மதுரையில் நடந்து போகும்போது எல்லாருமே ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் நடிகர்கள் சக நடிகர்கள் எல்லோருமே மதுரையில் அந்த கலை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. அந்த கலை நிகழ்ச்சியை முடிஞ்சு இரவு நேரத்தில் ட்ரெயினில் பயணிக்கணும். அங்கே பயணிக்க போகிற டயத்தில் ட்ரெயின் எல்லாருமே ஏறுதாங்க. ஏறும் போதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் பார்த்துட்டுனாங்க. கேப்டனும் அப்படியே பார்த்துட்டு ஒரு சோப்பு கலர் டீஷர்ட்டு ஒரு லுங்கி தான் அப்படியே மடிச்சு கட்டி ஏறிட்டு ட்ரெயினில் ஏறிட்டார். ஏறி உட்காந்துட்டு அவர் உட்காந்துருக்க கம்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த அரவிந்த் குமார் அவர் உட்காந்துருக்காப்புல. அதில் உட்காந்துருக்காரு, 4-5 பேர் வந்துருக்காங்க. அவர் சொல்கிறாங்க அந்த டயத்தில் சாப்பாடுலாம் வந்துருச்சா, இதுக்கு அடுத்து ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன் வரும், அங்கேருந்து ஏறினவொடனே மதுரை வந்து ஏறணும், இங்கேருந்து இந்த மாதிரி ஏரியா வரும் சார் அப்படின்னு சொன்னோடனே சரி பாயங்க காசு நம்மகிட்ட யார்ட்டையும் இல்லை, சரி நமக்கு தெரிஞ்ச பழக்கடைக்காரர் ஒருத்தர் இருக்காரு ராஜேந்திரன் இருக்காப்புல, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ஸ்டேஷன் என்ன வருமா ட்ரெயின் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு இருக்கட்டு டக்குன்னு எப்படி ட்ரெயினை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்டவுடனே கேப்டன் அதெல்லாம் நிப்பாட்டுங்க சாப்பிடணும், எல்லாரும் இப்போ சாப்பிட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் என்ன பண்ணுறேன் ட்ரெயினை நிப்பாட்டினாங்க. ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் சார் நிற்கும் அப்படின்னோடனே ட்ரெயினை நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே டிடிஆர்கிட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து பேசுகிறாரு. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் சரமுறையாக பேசுகிறாரு, பசிக்குது அந்த மாதிரி நாங்கள் ஒரு இதுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் சாப்பாடு வாங்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ட்ரெயின் நிற்க முடியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். கேப்டன் உடனே நீ ட்ரெயினை நிறுத்த போறியா, இல்லைன்னா நான் அந்த 4 கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி இறங்கினோம்னா அந்த எல்லாருமே என் கூட வந்துடுவாங்க, சென்னை வரைக்கும் நீ சும்மா தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் தாறு மாறா பேசியிருக்காரு. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் துணியோடு பேசக்கூடியவர் தான். கேப்டன் பேசிட்டு இருந்த உடனே அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தியாகு அவர்களும் நெப்போலியன் அவர்களும் இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு என்ன கேப்டன் பிரச்சனை, சாப்பாடு வாங்கணுங்க எல்லாருக்கும், நாங்கள் சாப்பிடலாக்கா சாப்பாடு வாங்கும், சரி கேப்டன் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நம்மளை மீறி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நெப்போலியனும் தியாகும் அந்த பக்கம் இருந்து ட்ரெயின் டிடிஆர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்த் குமார் அவர்களும் ஆர் சுந்தராசன் அவர்கள்ட்ட அவரும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏற்றி அவரும் ஒரு லைட் வச்சுருக்காப்புல கேப்டனுக்கு பாதுகாப்பாக சும்மா ஒரு பாதுகாப்பாக அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் இறங்கி முள்வெளி இருக்க பாதையில் கேப்டன் விஜயகாந்த் அவரும் ஆர் சுந்தராசனும் அந்த பக்கம் இருட்டுக்குள்ள அப்படியே போகிறாங்க. போயிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடை அடைக்க போகிற 10:11 ஆயிடுச்சு இருட்டில், 11 மணி எல்லோரும் கடை அடைக்க போகிற டயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த கடையில் இருக்க ஹோட்டலில் இருக்க வெளியே வந்து எட்டி பார்த்துருந்தோம் கேப்டனா அப்படின்னோடனே அப்படியே வாயை பிறந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒன்றும் கண் அசைச்சிடமில்ல, விஜயகாந்த் சார் வந்திருக்காங்களா, விஜயகாந்த் சார் ஒரு பிரமிப்பாக நிற்கிறாங்க. ஒரு நடிகரை பார்த்த உடனே அவரை நேரில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன யாருக்கு அப்படின்னா புரோட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே புரோட்டா சால்னா எல்லாத்தையும் கட்டிட்டாங்க, பக்கத்தில் இருக்க ஹோட்டல் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணி பார்சல் கட்டிட்டாங்க. பார்சல் கட்டின பிறகு காசுன்னொடனே கேப்டன் இந்த மாதிரி அந்த காசு இல்லை, என் ரசிகர் மன்ற தலைவருக்கு ஒருத்தர் இருக்காரு ராஜேந்திரன் பழக்கடை ஓனர், அவர் வந்து உனக்கு காலையில் எல்லா காசையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னோடனே கேப்டன் நீங்கள் காசுலாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை எதுவும் சொல்கிறான், இல்லை காலையில் உனக்கு கரெக்டாக வந்துடும் சரியா, இப்போ நான் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரல. உன்னை கேப்டன் லுங்கியை மடிச்சு கேட்டுருவாரு டிஷர்ட்டு லுங்கி, சாதாரண ஒரு மனிதன் மாதிரி தான் இறங்கி வர, அதை பார்த்து அவன் பிரமித்து போயிருந்தான். இப்போ என்னன்னா அதை வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக பாதுகாப்பாக இவர் கூப்பிட்டு போகிறாரு. இந்த ஏமா ஒரு நடிகன் இல்லையா, நடிகனை பாதுகாப்பு வேண்டியது மிகப்பெரிய ஒரு நடிகர் கேப்டன் அந்த காலகட்டத்தில். அப்படியே கையை பிடிச்சி அவர் அந்த பக்கமாக முன்வெளி இருக்கும் கூப்பிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு லைன் கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் ரயில் தண்டவாளத்தில் நெப்போலியன் அவர்களும் தியாகவர்களும் படுத்துக்கிட்டு ட்ரெயினை போகிறவங்களாக பண்ணியிருக்காங்க. கேப்டன் சொல்கிறாரு நம்மளை மீது ட்ரெயின் போயிருமா, ட்ரெயின் தண்டவாளத்திலே படுத்து கிடப்பாங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அங்கே இருந்தாங்க.
ட்ரெயினை போக விடலை, நம்மளை மிஞ்சி ஒரு ட்ரெயினுக்கு போயிருமா வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஆர்லாம் அடிக்கிறாங்க. இவர் அரவிந்த் ராஜினாரே சொல்கிறாங்க, சுந்தராஜன் வாமாப்பில் போகலாம் அப்படின்னு. கேப்டன் நம்மளை மீறி எப்படியா போகணும், சாப்பாடு வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன ஒரு பேஸ்ட் வார்த்தை நடந்தது, சிஎம் வரைக்கு போயிடுச்சு. அப்போ கலைஞர் தான் சிஎம் இருந்தாப்பு, அந்த காலகட்டத்தில் சிஎம் இருக்கும் போது கலைஞர் வரைக்கும் போனால் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து மறுநாள் காலையில் இது பண்ணிட்டாங்க. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இதே ஒரு மற்ற ஒரு நடிகனாக இருந்தால் செய்யிருக்க மாட்டாங்க. அங்கே போய் கலைஞர்கிட்ட பேசி அது பெரிய பிரச்சனை ஆகி உடனே அவர் என்ன சொன்னார்னா, டி தியேட்டர் பேசுகிறார், இங்கே பாரு நான் எந்த ஒரு படமும் நடிச்சிட்டோம் ஷூட்டிங் போயிட்டு வந்து சாப்பிடன்னு கேட்கல, காக்கி போரில் போராடின மக்களுக்காண்டி அவங்களுக்காண்டி நம்ம நாடக கலை நடிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பண்டு கொடுக்கணும்னு ஒரு இதில் தான் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம், ஓகேவா, அதனால தான் பசியில் சாப்பிடணும்னு சொல்லி கேப்டன் அடித்து பேசுகிறாரு. அவன் வந்து திந்தியில் புலம்புறான், கேப்டன் சொன்ன அந்த ஒரே வார்த்தை அதுக்காண்டி தான் நாங்கள் போராடணுமே சொல்லிட்டு சிஎம் வரைக்கு போய் கோர்ட்லேயும் அந்த கேஸ் இதாகிடுச்சு. நான் மற்ற யாருக்காண்டி இது பண்ணலை, நாங்கள் அந்த டைத்தில் கார்கி போகிறதுக்காண்டி பண்டு கொடுக்கறதுக்காண்டி கலை நிகழ்ச்சி நடத்தி விட்டு வந்து சாப்பிடணும் பசியோட சாப்பாடு கிடைக்கு வண்டியை நிறுத்தலை அது நேரத்தில் பண்ணுன்னு சொல்லி அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. இதே வேற எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க, வந்தம்மா சாப்பிடலையாச்சு அடுத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்து விடுவாங்க. இதில் கேப்டனால் மட்டும்தான் இப்படி முடியும். கேப்டன் அப்படி ஒரு பசின்னு வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு தைரியமான கட்சி கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாதுங்க. இப்போ இன்னைக்கு வீட்டிலே படுத்திருந்தாரு, அவரை பார்க்க எத்தனை பேர் போகிறாங்க, அந்த பவர் இதே பாருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே இரு துருவங்களுக்கும் எதிராக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வரும் பவர் கிடைத்தது. எந்த ஒரு சாமானிய மக்களுக்கும் இப்போ இருக்க எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்கணும், கேப்டன் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு எவ்வளோ பெரிய பவர். அது மாதிரி கேப்டன் ஆரம்ப காலத்திலிருந்து ரசிகர்களிருந்து எல்லாரையும் தன்னோடு பழகி வளர்த்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தான் அரசியல் வந்தார். அதற்கு பிறகு அவர் சாதனைகளை பல படைத்தார். நடிகர் சங்க தலைவராக இருந்தால் பல சாதனைகளை படைத்து வந்தவர் தான் நம் கேப்டன். நடிகர் சங்க தலைவர் சும்மா கிடையாது, அந்த அரசியல் வர முதல் நடிகர் சங்க தலைவராக இருந்தது. அந்த நடிகர்களிலிருந்து வெளிவரும்போது சில சில இளைஞர்களுக்குள்ள கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ணாருன்னா மாசம் மாதம் ஒரு 500 ரூபா, அப்போ மூலம் 500 ரூபாங்கிற பெரிய தொகை, மாசம் மாசம் ஒரு பென்ஷன் வர்ற மாதிரி அந்த இதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் வந்து பண்ணி கொடுத்தாருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நடிகனை இதுவரைக்கும் பண்ணது கிடையாது, பண்ண முடியாது. இப்போ இருக்க வரைக்கும் கேப்டன் மாதிரி திரைத்துறையில் யாரும் கிடையாது. நடிகர் சங்கம் அவர் இருக்கும் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போ நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறார் என்று எனக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கிறது. கேப்டன் மாதிரி யாரும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது என்று அரவிந்த் குமார் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். கேப்டன் என்றாலே நல்ல மனிதன் தானே, அந்த நல்ல மனிதனை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்வோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பண்ணுங்க. கேப்டனை பற்றி நல்ல விஷயங்கள், உண்மையாக இருக்கும் விஷயங்களை மட்டும்தான் நம் சேனலை ஒளிபரப்புவோம். கேப்டனை பற்றி நல்ல விஷயங்கள் தெளிவாக ஒளிபரப்புவோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கேப்டன் புகழ் வாழ்க. தமிழன் என்று சொல்லலாம், தலைநிமிடா கேப்டன் வழியில் நான் ஒருவன்.